ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகாஸ் இல்லம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் அண்ட் அதுக்கு சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தக்காளி சாதம் செய்ய தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா, மல்லித்தழை, காரத்துக்கு வந்து நான் மிளகாய் வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு. வாங்க இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆயில் சூடாகிட்டே நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கிடலாம். தக்காளி தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தழை அரிசி சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வந்து பிரியாணி ரைஸில் கூட செய்யலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்க்கலை. உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு வந்து மிளகாய், ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன். நான் விசில் வந்து ஆவி வந்த பிறகு தான் போடுவேன். ஆவி வந்த பிறகு காட்டுதேன் உங்கள்கிட்ட. குக்கர் ஆவி வந்துடுச்சு, நான் விசில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கையிலையும் 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயும் வச்சாலே போதும். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு குடமிளகாய் மசாலா செய்ய தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சாதாரண வத்தல் பொடி வந்து 1.5 ஸ்பூன். வாங்க நான் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து 1/4 பூ நல்லா வெந்து வரக்கூடிய அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி வைக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம குடமிளகாயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்த பேர் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம், ஏன்னா அது நிறம் மாறிடும். நிறம் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கம்மியாயிரும். அதனால் 1-2 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும். மசாலா ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடுதேன்.
சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து குக்கர் திறந்து பார்க்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கிறேன். அப்படியே ஹாட் பாக்ஸ் மாற்றிட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து தக்காளி சாதம் அண்டு உருளைக்கிழங்கு கேப்சிகம் மசாலா வந்து ரெடி ஆகிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் அண்டு உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா வந்து நீங்கள் எல்லா வகையான சாதத்துக்கும் சரி, சப்பாத்தி பூரி கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.